வணக்கம். இந்த பொள்ளாச்சி மல்டிபிள் ரேப் கேஸ் இஷ்யூவில் விவகாரத்தில் நேற்று இந்த பாண்டியராஜன் எஸ்பியோட இன்டர்வியூ பார்த்தேன். இந்து பேப்பர்லேயும் அதை பற்றி படித்தேன். வேறு பேப்பரில் ஒரு போலீஸ் எஸ்பி வந்து விசாரணை முடியல, செல்ஃபோனில் எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு டேட்டான்ட்டு ஓப்பனாகவே முதல்ல போலீஸ் சொல்லிடுச்சு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிக்கவரிக்காக போயிருக்கு. இது வரத்துக்கு முன்னாடி பொலிட்டீஷியன் யாருமே இன்வால்வ் இல்லை, நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? முதலே இது ஒரு கேவலமான ஒரு தமிழ்நாடு போலீஸ் ஒரு ஃபேஸில் போயிட்டுருக்கு, ரொம்ப கேவலமான ஒரு ஃபேஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து திருடங்க கிட்ட வந்து டீல் போட்டு இந்த வீட்டில் போய் திருடு, இந்த நகையை நம்ம பிரிச்சுக்கலாம், அதெல்லாம் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டோம். ஆனால் பெண்கள் விஷயத்தில் போலீஸ் இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கி செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கவனக்கூடிய விஷயமா இருக்கு. இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லை. இந்த பாண்டியராஜன் எஸ்பி வந்து யார் வேணால் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்களேன், நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாரு. கம்ப்ளைண்ட்டு இல்லை இந்த கேஸில். இப்போது கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து செயினை திருடிட்டாங்க, ஆபாசமான படம் எடுத்திருக்காங்க சொல்லி தான் இருக்கு தவிர செக்ஷுவல் அசால்ட்டோ இல்லை ரேப்புக்காக இல்லை இப்போது. ஆனால் மல்டிபிள் ரேப் நடந்திருக்கு அந்த வீடியோவில் தெரியுது. போலீஸ் இந்த எஸ்பி பாண்டியராஜன் அந்த ஒரு பொண்ணு அடிச்சா இருப்பாருங்க திருப்பூர்ல, அந்த மனுஷன் என்ன சொல்றான், அந்த ஆளு யாரோ இது பத்தி அதிகமா பேசினீங்கன்னா ஆக்ஷன் எடுப்போங்கிறாரு. ஆனா இந்த பக்கம் என்ன சொல்றாருன்னா, நீங்க போலீஸ் நம்பி வாங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறாரு. ரொம்ப கேவலமா இல்ல உங்களுக்கு மிஸ்டர் பாண்டியராஜன்? நீங்க பொலிட்டீஷியனே இன்வால்வ் இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பொலிட்டீஷியன் இன்வால்வ் இருக்கு தெரியும், அவங்க எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட வருவாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க? நீங்க விசாரணையே முடியல, இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகல. ஆனால் நீங்கள் அதுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அனௌன்ஸ் பண்ணீங்க எந்த பொலிட்டிஷியனுமே இல்லைன்ட்டு. எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? நீங்கள் போலீஸ் வேலை பார்க்குறீங்களா இல்லை நான் இந்த மாமா வேலை பார்க்குறீங்களா, இந்த மாதிரி வார்த்தைலாம் விடவே மாட்டேன். ஆனால் நீங்கள் உறுதியாக வந்து ஒரு ரொம்ப ஃபால்ஸ் கேம் விளையாடுறீங்க. ஜாக்கிரதையாக இருங்க, எப்போவுமே நேரம் இந்த மாதிரி இருந்துடாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன் கொஞ்சம். சுவாமி நித்யானந்த ஆளுங்க சீடர்கள் வந்து என்னோட மனைவி என்னோட பொண்ணை ரொம்ப ஆபாசமான படம்லாம் போட்டு, ஆபாசம் படம் என்னன்னா மார்ஃப் பண்ணி போடுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க. ஒருத்தர் ரொம்ப கொடுமையாக திட்டுறான், உன் பொண்டாட்டி அனுப்பிடான் அப்படின்ட்டு கொச்சையாக திட்டுறான். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அப்போ நான் ஒரு புருஷனா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவேன் போலீஸ்கிட்ட. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது வந்து 27/8 கம்ப்ளைண்ட் வந்து இன்ஸ்பெக்டர் வாங்குறாங்க 6/9/2017. இதுதான் போலீஸோட கடமை. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஏ மேல ரிட்டன் கம்ப்ளைண்ட் போட்டு விட்டாங்க. ஏ மேல கம்ப்ளைண்ட் போட்டு விட்டு என்ன கோர்ட்டுக்கு வர வச்சுட்டாங்க. நான் கோர்ட்ல இருந்து சார்ஜ் ஷீட் வாங்குறேன். அந்த நித்யானந்தா சீடர்கள் வந்து அவங்க மேல சார்ஜ் ஷீட் இல்ல, சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சமன் பண்ணல, அவங்க இன்னும் வரவும் இல்லை. எவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறானோ அவன் வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு போறான். சேலத்துல போலீஸ் வந்து அர்ஜுன் சம்பத் மேல கேஸ் கொடுக்கற, அவன் அம்மா உமா உமா திட்டுறான் கொச்ச கொச்சையா பேஸ்புக்ல, கொச்சையா திட்டுறான், த்ரெட்டன் பண்றான் என் பொண்ணை மனைவியை த்ரெட்டன் பண்றான். ஒன்னுத்துக்கும் அவள கேஸ் எடுக்கவே மாட்டோம் புடிவாதமா உட்காந்துருக்காங்க. காவிக்கு பயந்த போலீஸ், நீ மிஸ்டர் பாண்டியராஜன் எவ்வளவு தைரியமா நீங்க வந்து சொல்றீங்க பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் இல்லைன்ட்டு. ஏயா என்னாயா தின்ற நீ, எப்படி பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் இல்லை சொல்ல முடியும்? ஃபாரன்சிக்ல இருந்து அந்த வீடியோஸ் வரல, இன்னும் விசாரணை இன்னும் முடியல. பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் இல்லை முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் யாரும் இதை எதிர்த்து பேசினா ஆக்ஷன் வேற எடுப்பாராம், ஆக்ஷன் எடுத்து காட்டு பார்க்கலாம். ஏயா வெறி வை தெரியுது. இன்னொன்று பெண்களுக்கு சொல்கிறேன், போலீஸ் உங்ககிட்ட வரலனா தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க. செக்ஷன் 100 ஒன்று இருக்கு, செக்ஷன் 100 இருக்கு, சட்டத்தில் இருக்கு, இடம் இருக்கு. இன் டியூரிங் அன் அட்டம்ப்ட் ஆஃப் ரேப் நம்ம கொலை செய்யலாம், நம்ம கொலை செய்யலாம். என் பொண்ணை எவனோ தொலை வந்தானா நான் சாவடிச்சிட்டனா எனக்கு பாதுகாப்பு இருக்கு. என் பொண்ணை சாவடிச்சிட்டாலும் அந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பு இருக்கு. என் மனைவி தன்னோட பாதுகாப்புல சாவடிச்சிட்டானா அவளுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனால் போலீஸ் நீ திருந்தணும், கண்டிப்பாக திருந்தணும். இதே விளையாட்டுத்தனத்தில் இருந்துடாத. விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க, ஏதோ அரசியல்வாதி கையில் காசு நீட்டுறான் கொடுக்குறான்ட்டு ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கீங்க. இந்த பிஜேபி ஏடிஎம்கே ஜாலர தட்டுற வேலை நிறுத்துங்க. இப்போ அவங்க தான் ஆள்ற கட்சினால அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு டிஎம்கே காங்கிரஸ் வந்தாலும் இதுதான் நான் பேசுவேன், இதுதான் பேசிட்டு இருந்திருக்கேன், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். போலீஸ் நீங்கள் நாளாவ கீழ் மட்டத்துக்கு போயிட்டே இருக்கீங்க, திருந்துக்கோங்க, திருந்துக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.